நண்பர்களே, ராமாயணத்தை அன்புள் நூல்னும் சிலப்பதிகாரத்தை விதி நூல்னும் கந்தபுராணத்தை சிவ நூல்னும் பெரிய புராணத்தை அருள் நூல்னும் சீவக சிந்தாமணியை காம நூல்னும் சொன்ன நம்ம பெரியவர்கள் மாபாரதத்தை அறநூல்னு சொன்னாங்க. இதில் சொல்லப்படாத தர்மமும் அறமும் வேறு எந்த நூலிலும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஏராளமான கிளை கதைகளையும் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள், பர்வதங்கள், நதிகள், தீர்த்தங்கள்னு சொல்லி எல்லா அரசர்களினுடைய வரலாற்றையும் தன்னடகத்தே உள்ளடக்கிய நூல் அப்படிங்கிறதுனால இதுக்கு மாபாரதம்னு பெயர் வந்தது. 120,000 கிரந்தங்களினாலே இந்த மூல பாரதத்தை வியாசரம்பெருமான் அருளினார். அதையே தமிழிலே நமக்கு அளித்தவர்கள் ஏராளமான பெரியவர்கள். பெருந்தேவனார் பாரதம்னு ஒரு பாரதம், 12,000 பாடல்களை உடையதது. அதுபோல நல்லாப்பிள்ளைன்னு சொல்லி ஒருவர் ஒரு பாரதம் எழுதியிருக்கிறார், 12,300 பாடல்கள் அது. சோமனார் பாரத மாவிந்தம் பாரத அம்மானைன்னு பாடியிருக்கிறார். கச்சாலையார்னு ஒரு முனிவர், அவர் பாரத சாரவன்பா அப்படின்னு எழுதியிருக்கிறார். அரங்கநாத கவிராயர் உரைநடையும் பாடலுமாக ஒரு மிகப்பெரிய பாரத நூலை எழுதியிருக்கிறார். அம்பலத்தாடும் அடிகள்னு ஒருத்தர், ஆதிபருவத்து ஆதிபருவம்னு ஒரு நூல், அது மணிப்பிரவாள நிலையில் ரொம்ப கடினமான பாடல்களாக உள்ளது. அதுக்கு நாம் பொருள் தெரிஞ்சுக்கணும்னா அவரையவே கூப்பிட்டு வந்து சொல்ல சொன்னா தான் தெரியும், அவ்வளவு கடுமையான ஒரு நடை அது. சண்முக கவிராயர்னு ஒருத்தர் 4 புத்தகங்கள், ஒரு புத்தகம் 10,000 பக்கம் உள்ள மாதிரி 4 புத்தகங்களாக அப்படியே மூல பாரதத்தை தமிழ்படுத்தி தந்திருக்கிறார். ஒரு புத்தகத்தினுடைய விலை 12 ரூபா. அப்போது அந்த புத்தகம் வந்த காலத்தில் தங்கம் ஒரு பவுன் 11 ரூபா இருந்திருக்கு. அப்படி பொன்னை காட்டிலும் விலை மதிப்புள்ளதாக இந்த பாரதத்தை நம்ம பெரியவர்கள் நினச்சிருக்காங்க. பாரதியார் கூட பாரதத்தில் ஒரு பகுதியான பாஞ்சாலி சபதத்தை அற்புதமான தமிழ் நடையில் எழுதியிருக்கிறார். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மாபாரதம் எழுதியிருக்கிறார். ஆனைமலையில் மொட்டையப்ப பாரதியார் சுவாமிகள்னு சொல்லக்கூடிய வெங்கட்ராம பாரதியார் சுவாமிகள் அற்புதமான தமிழ் நடையில் கவிதை வடிவில் மாபாரதத்தை எழுதியிருக்கிறார். அப்படி ஏராளமான பெரியவர்கள் தமிழிலே பாரதத்தை பாடியிருந்தாலும் வில்லிப்புத்தூர் ஆழ்வார் செய்த பாரதம் வில்லி பாரதம்னு போற்றப்படக்கூடியது. அது ரொம்ப தனிச்சிறப்பு வாய்ந்தது. அற்புதமான தமிழ் நடையில் அவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் 4,360 பாடல்கள் வில்லி பாரதம். சனியூரில் பிறந்த வில்லிப்புத்தூர் ஆழ்வார் வடமொழியும் தமிழ் மொழியும் கசடர கற்றவர், நல்ல தெய்வபக்தி உள்ளவர். மனுஷன் இருந்தால் ஏதோ ஒரு குறை இருக்கும், அந்த வகையில் இவருக்கு கொஞ்சம் கோபம் இயற்கையான ஒரு குணமாக இருந்தது. வித்யா கர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார். வில்லிப்புத்தூர் சுவாமிகிட்ட போய் யாராவது ஒருத்தர் சாற்றுகவி கொடுங்கன்னு ஒரு புலவர் கேட்டார்னா அவர் எதிரில் உட்கார வச்சு அவர் காதில் தொரடுன்னு சொல்லி சல்ல மாதிரி ஒன்றை மாட்டிடுவார். மாட்டி இருவருக்குமான விவாதம் நடக்கும். நடந்தால் எதிரில் இருக்கிறவர் நிச்சயமாக தோற்றுருவார். அவ்வளவு பெரிய பேராற்றல் பெற்றவர் வில்லிப்புத்தூர் சுவாமி. தோற்றவுடனே அவருடைய காதை அறுத்துருவார். இப்போ தோல்வி அடைந்தவர் அவமானப்பட்டு போய் மறுபடியும் ஒரு 2-3 வருஷம் ஆழமாக படிச்சுட்டு மறுபடியும் வில்லிப்புத்தூர் ஆழ்வார் கூட வாதத்துக்கு வருவார். அப்பவும் அவரை வெல்ல முடியாது. இன்னொரு பக்கம் காதில் சல்லையை மாட்டி அறுத்து விட்டுருவார். இந்த வில்லிப்புத்தூர் ஆழ்வார் வாழ்ந்த காலத்தில் இருந்த புலவர்களில் பெரும்பாலானவர்கள் ஒரு பக்கம் காது இல்லாதவர்களாகவும் சில பேர் 2 பக்கமும் காது இல்லாதவர்களும் இருந்திருக்கிறாங்க. அப்போ 2 காதும் உள்ளவக இந்த சனியூர் பக்கமே போகாத ஆட்களாக இருந்திருப்பாங்க. அப்படி கோபமும் வித்யா கர்வமும் உள்ளவரான இந்த வில்லிப்புத்தூர் சுவாமியை
நெறிப்படுத்தினவர் அருணகிரிநாத பெருமான். அருணகிரிநாதர் சந்தித்த பிறகு அவருக்கு அந்த கோபமானது போனது. வில்லிபுத்தூர் ஆழ்வாருக்கு ஒரு நாள் ஒரு சொத்து பிரச்சனை வந்தது. அவருடைய சொத்தை பக்கத்து வீட்டுக்காரர் அபகரிச்சிட்டார். அந்த வழக்கு மன்னனிடத்தில் போச்சு. அந்த நாட்டு அரசன் சொன்னான், சுவாமி நீங்கள் வந்து இந்த மகாபாரதத்தை தமிழில் பாடி கொடுத்தால் உங்களுடைய பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்கிறேன்னு சொன்னார். அப்படியே ஆகட்டும்னு இந்த மகாபாரதத்தை அற்புதமான தமிழ் நடையில் வில்லிபுத்தூர் ஆழ்வார் எழுதி அரசனிடத்தில் கொடுத்தார். அதை பார்த்த மன்னன் ரொம்ப மகிழ்ந்து போய் வில்லிபுத்தூர் ஆழ்வாருக்கு ஒரு மிகப்பெரிய ஊரையே பரிசாக கொடுக்க முன்வந்தார். இப்போ வில்லிபுத்தூர் சுவாமி சொன்னாங்க, மண்ணாசையினாலே ஏற்பட்ட இந்த பேரழிவை காவியமாக எழுதிய பிறகு எனக்கு மண்ணாசை என்பது இனிமேல் எப்போதும் வராது என்பதை சொல்லி இருக்கக்கூடிய சொத்தையெல்லாம் ஊருக்கு கொடுத்து விட்டு தான் சன்னியாசியாக போனார். அப்படி அற்றது பற்றினில் உற்றது வீடுன்னு நம்மாழ்வார் சொல்லுவார். அதுபோல் எல்லா பற்றுக்களையும் நீக்கி கொண்ட இந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார் நமக்கு அருளிய நூல்தான் இந்த வில்லி பாரதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சிறப்புக்குரிய பாரதத்தை தான் ஏன் பாடுகிறேன்னு பாடுவதற்கு முன்னாடியே அதற்கான காரணத்தை சொல்கிறார். முன்னும் மாமரை முனிவரும் தேவரும் பிறரும் பண்ணும் மாமொழி பாரத பெருமையும் பாரேன். மண்ணும் மாதவன் சரிதமும் இடையிடை வழங்கும் என்னும் ஆசையால் யான் இது இயம்புதற்கு இசைந்தேன் என்கிறார். ஏராளமான முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள், அரசர்கள், தேவர்களினுடைய வரலாறு இதிலே வருகிறது என்கின்ற காரணத்தினால் நான் இதை பாட முன்வரவில்லை. நான் இதை பாடுவதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான், இடையிடையே அந்த மாதவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமானனுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய அவனுடைய புகழை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிற காரணத்தினாலே இந்த நூலை நான் எழுத முற்படுகிறேன்னு தான் எழுதுவதற்கான காரணத்தை சொல்லி இறைவணக்கத்தோடு பாரதத்தை துவங்கிறார் வில்லிபுத்தூர் சுவாமி. ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறார். ஒருவர் இதை நமக்கு அருளிய வியாசர் எம்பெருமான் பரமகுருநாதர். அவரை முனிராஜன் என்று வணங்குகிறார். நீடாழி உலகத்து மறை நாளோடு ஐந்தென்று நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதம் சொன்ன நாள் என்று சொல்லி வியாசரை வணங்கி, அதுபோல ஏடாக மாமேறு வெட்பாக அம்கூர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிரானாயிருக்கக்கூடிய விநாயகப் பெருமானையும் வணங்கி இந்த மாபாரதத்தை துவங்குகிறார். மாபாரதம் துவங்கக்கூடிய இடமும் முடியக்கூடிய இடமும் ஒன்றே தான். அதில் துவக்கமும் முடிவும் இல்லை. எப்படி இறைவனுக்கு அந்தமும் ஆதியும் இல்லையோ அதுபோல் மகாபாரதத்துக்கு எது துவக்கம் எது முடிவுன்னு சொல்ல முடியாது. சந்திர குலத்தினுடைய கடைசி அரசனாக இருக்கக்கூடியவன் ஜனமேஜய மகாராஜா. இந்த ஜனமேஜயன் மிகப்பெரிய ஒரு சர்ப யாகத்தை செய்கிறார். எதற்காக அந்த யாகம் செய்யப்படுதுன்னு கேட்டால், அவங்க அப்பா பரிச்சித்து மகாராஜன் நாகம் தீண்டி மாண்டான்கிற கோபத்தினாலையும், உதங்கர் என்கின்ற மகரிஷிக்கு இந்த தக்ஷகன்னு சொல்லக்கூடிய நாகம் குரு காணிக்கு செலுத்த விடாமல் இறையூறு செய்ததுங்கிற சாபத்தினாலையும், இந்த சர்ப யாகத்தை செய்து நாகங்கள் முழுவதும் தானாக வந்து அந்த வேள்வியிலே விழுந்து மாள வேணுங்கிறதுக்காக ஒரு பெருவேள்வியை செய்கிறான் ஜனமேஜய மகாராஜா. அந்த வேள்வியை தடுக்க வேணுங்கிற காரணத்துக்காக அங்கே வந்தார் வியாசர் எம்பெருமான். வந்தவரை பணிந்து வணங்கி ஜனமேஜயன் கேட்டான், சுவாமி முக்காலமும் உணரக்கூடிய பேராற்றல் பெற்ற தாங்கள் நடக்க இருந்த மகாபாரத யுத்தத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே, இந்த பேரழிவை தாங்கள் தடுக்காமல் விட்டதற்கு என்ன காரணம்னு கேட்டார். அப்போ தான் வியாசர் சொன்னார், ஜனமேஜயா, எதிர்காலத்தை உணரக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் விதியினுடைய வலிமை என்பது மிகப்பெரியது. இறைவனுடைய சித்தப்படிதான் எல்லா காரியங்களும் நடக்கும்னார். அதை அவனால் உணர்ந்து கொள்ள முடியல, அவன் உணர வேணுங்கிறதுக்காக வியாசர் சொன்னார், இன்னும் இரண்டு நாட்களில் உனக்கு பிரம்மகத்தி தோஷம் என்பது பீடிக்கும் என்பது விதி, முடிந்தால் நீ அதை தடுத்துப்பார்னு சொன்னார். பஞ்சமா பாதகங்களை செய்தாதான் தோஷங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் நமக்கு பீடிக்கும்.
இந்த பிரம்மகத்தி தோஷங்கிறது பசுவை கொன்றால் வரும், அந்தணர்களை கொன்றால் வரும், பெற்ற தாய் தகப்பனை பசியோடு தவிக்க விட்டால் வரும். இந்த பாவங்களை எல்லாம் நான் ஏன் செய்யப்போகிறேன், எனக்கு எப்படி பிரம்மகத்தி தோஷம் வரப்போகிறது, இருந்தாலும் சொல்கிறவர் வியாசர். ஆலோசனை கூட்டத்தை போட்டால் எல்லாருமாக சேர்ந்து ஒரு பெரிய வேள்வியை இந்த இரண்டு நாட்களும் நடத்துவது, வேள்வியினுடைய நாயகராக ஜனமேஜய மகாராஜனை வைப்பதுன்னு சொல்லி தொடர்ந்து இரவு பகலாக இரண்டு நாட்கள் பெரிய வேள்வி நடக்குது. அந்த வேள்வியை செய்து கொண்டிருந்த அந்தனர் ஒருவர் இரவு பகலாக வேள்வி நடந்ததுனால கொஞ்சம் தூக்கம் கண்ணை கட்டுச்சு. அதில் ஒரு சனப்பொழுது அவர் தூங்கினார். அதில் ஒரு கனவு, காட்டுக்குள்ளே அவர் போகிற மாதிரியும் அதில் ஒரு பெரிய புலியானது அவரை துரத்திட்டு வர்ற மாதிரியும் கனவு. தூங்கிட்டு இருக்கிறவர் ஏமாந்து யாக குண்டத்துக்குள்ளே விழுந்துருவாரோன்னு அச்சப்பட்ட ஜனமேஜையின் பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்பை புல்லை எடுத்து அவர் முதுகில் அடித்தான் லேசாக எழுப்பிறதுக்காக. ஆனால் புலி தான் தன்னுடைய முதுகிலே வந்து தாக்குதுன்னு நினச்சி அஞ்சி அந்த அந்தணன் யாக குண்டத்துக்குள்ளே வீழ்ந்தார். அந்த அந்தணன் மாண்டு போனார். அந்தணனை கொன்ற பாவத்தினாலே இந்த ஜனமேஜயனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பீடிச்சது. இப்போ தான் அவன் விதியினுடைய வலிமையை உணர்ந்தான். இப்போ மறுபடியும் வியாசரம்பெருமானிடத்திலேயே போய் பணிந்து வணங்கி இந்த பிரம்மகத்தி தோஷத்திலே இருந்து நான் விடுபட வேணும் சுவாமி, நீங்கள் தான் வழி சொல்லணும்னா வியாசர் சொன்னார், பிரம்மகத்தி தோஷம் உள்பட சகலவிதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு காரியம் ஒரு பரிகாரம் உண்டு, அதுதான் மாபாரதத்தை பக்தியோடு சிரவணம் செய்வது கேட்பது. அதை நீ முழுமையாக கேள், உன்னுடைய பிரம்மகத்தி தோஷம் உன்னை விட்டு நீங்கும்னார். தாங்களே அதை சொல்லணும்னார். அந்த புராணங்களை முறையாக சொல்லக்கூடியவர்களுக்கு பௌராணிகர்கள்னு பேர். அந்த பௌராணிகர்களிலே தலை சிறந்தவர் வைசம்பாயன மகரிஷி. அவரை பணிந்து வணங்கி இந்த மாபாரதத்தை நீ பக்தியோடு கேட்டு உன்னுடைய சகல தோஷங்களும் நீங்க பெறுவாய்னு வியாசர் சொன்னார்.